மக்களுக்காக தான் கலை, மக்களை பிரதிபலிப்பது தான் கலை. இந்த கலையை சரியாக இன்னைக்கு நாம் கையாளணும். இன்னைக்கு நாம் கையாள தவறுனா ரொம்ப சீக்கிரம் வந்து நிறைய அடையாளங்கள், தொடர்ந்து அடையாளங்களை வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவருக்கு வந்து காவி உடை கொடுக்கறதா இருக்கட்டும், ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து அரசன் ஆகிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது சினிமாவிலும் நடக்கும், சினிமாவிலும் நிறைய அடையாளங்களை வந்து எடுக்கிறாங்க. இந்த அடையாளங்களை நாம் காப்பாற்றிக்கணும். நம்முடைய விடுதலைக்காக நாம் போராடணும்னா நாம் அரசியல் தெளிவோடு இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு இப்போது நாளைக்கு நடக்கிறதா இருந்த அந்த நிகழ்வுக்கு எதிரான ஒரு 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 முன்னெடுப்பே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் நினைக்கிறேன். சொன்னதில் உண்மை தானே, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்த திரைக்கலையை பொதுமைப்படுத்தியது வந்து அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் தான். அன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் பேரறிஞர் அண்ணாலேருந்து ஐயா கர்ணன் கலைஞர் வரைக்கும் எல்லாருமே திரைப்படத்துறையில் இருந்தாங்க, ஐயா எம்ஜிஆரில் உங்களுக்கு தெரியும். அதனால் தம்பி அதை குறிப்பிடுறார். எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனை வந்து அரசேந்திரனை இந்து மன்னர் என்று பேசுவதெல்லாம் ஒரு வேடிக்கை, ரொம்ப கேவலமானது, வள்ளுவருக்கு காவி பூசின மாதிரி தான். அந்த காலத்தில் இந்த நாடும் கிடையாது, இந்த மதமும் கிடையாது. அவர் உலகத்துக்கே தெரியும், அவர் சைவ மரபினர்னு. அவர் சிவனை வழிபட்டவர், உங்களுக்கு தெரியும். அவர் தான் பன்னீர் திருமறைகள் கரையாந்திங்காமையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தது அவர் தான். அவர் அதான் ஏடு தந்தான் அடி தில்லை இல்லைன்னா பாட்டு வருது பாருங்கள். அதில் அது உலகத்துக்கே தெரியும். சாதாரண சின்ன குழந்தைக்கு வரலாறு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும், படிக்காத பிள்ளைக்கும் தெரியும் அருண்மொழி சோழ ராஜராஜன் யாருன்னு தெரியும். இன்றைக்கி வந்து எல்லாவற்றையும் தன்மையைப்படுத்தி கொண்டு எல்லாம் கரையான் திம்பது போல் அப்படி அரித்து கொண்டு வருகிற ஆரியம் வந்து அதையும் தனக்காக்கி பாய் புகழ்பெற்றவன் எவ்வளவு இருக்கான தமிழர் அடையாளத்தில், அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் மாயோனாகட்டும் அது வள்ளுவராகட்டும், யாரையும் தனக்கானதாக மாற்றிக்கிறது இல்லை. யார் என்றவிலாம் பேசுவாரா, வள்ளுவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அவர் இந்து, இப்படி இதெல்லாம் அவர் காலத்தில் என்ன இருந்தது சொல்லுங்க. இந்த நிலப்பரப்பு முதல்ல இந்த நாடு நாடாக இருந்ததா, ஒன்றா இருந்ததா, சும்மா அதை அந்த இதில் தம்பி சொல்கிறாரு. அதே அதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிறது சொல்கிறாரு. அது எனக்கு பெருமை, என் இனத்துக்கு பெருமை, என் அடையாளம் ராஜராஜனுங்கிறது என்ன. இந்து மதங்கிற பேர் ராஜராஜோட காலத்தில் கிடையாதுங்க. அப்படி வைணவம்னு இருந்தது, சைவம்னு இருந்தது, சமணம்னு இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தூத்துக்குடியை தூட்டுக்குடின்னு சொன்ன மாதிரி தான் அது. எதுங்க எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது. அதையெல்லாம் எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரங்கிறவரு சண்மத ஸ்தாபனம்னு பண்றாரு. இதெல்லாம் சரித்திரம், அந்த சரித்திரத்தை இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இது சரித்திர புனைவை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இப்போ நம்ம சரித்திரத்தை புனைய வேண்டாம், திரிக்கவும் வேண்டாம், மொழி பிரச்சனைகளை இங்கே கொண்டு வரவும் வேண்டாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.